பாஜக அரசு வந்ததுக்கு பிறகுதான் உச்ச நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதியாக பணியாற்றியவர்களுக்கு அவர்களுடைய ஓய்வுக்கு பிறகு முக்கியமான பொறுப்புகள் கொடுக்கப்பட்டது சதாசிதம் அவர்களுக்கு கவர்னர் பொறுப்பு கொடுக்கப்பட்டது ரஞ்சன் கோகோய் அவர்களுக்கு நாடாளுமன்ற உறுப்பினர் பொறுப்பு கொடுக்கப்பட்டது இதையெல்லாம் வந்து எப்படியாவது நீதித்துறை தன்னுடைய கட்டுப்பாட்டில் கொண்டு வருவதற்கு அரசு மேற்கொள்ளக்கூடிய பாஜக அரசு மேற்கொள்ளக்கூடிய அந்த முயற்சி தான் அந்த முயற்சியினுடைய ஒரு பகுதியில் இன்னைக்கு அதற்கு பலம் சேர்க்கக்கூடிய வகையில் ஆர் எஸ் எஸ் களம் இறங்கியிருக்கு அதிகமாக

அப்போ இன்னைக்கு அரசு அப்படின்னா நீதிபதிகளுடைய நியமனத்தில் நண்பர்களுக்கு வணக்கம் அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது உங்களுக்கு தெரியும் எவ்வாறான நெருக்கடியான சூழல் வெளியிலிருந்து ஒரு இணையவழி அடியாட்கள் சிலரை வைத்து ஊடகவியலாளர்கள் மீது நடத்தப்பட்ட தாக்குதலை ஒட்டி தொடங்கப்பட்டது நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால் வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே க்யூஆர் கோடுக்குள்ளே நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம் நாங்கள் வந்து இதை பரவலாக கொண்டு போய் சேர்க்குறதுக்கு ஃபேஸ்புக் வந்து ஒரு முக்கியமான ஊடகமாக இருந்தது அதன் வழியாக செய்திகளை கொண்டு போய் சேர்த்து கொண்டிருந்தோம் ஏதோ ஒரு கம்யூனிட்டி கைட்லைன்ஸ் அது எந்த கம்யூனிட்டி கைட்லைன்ஸ் தெரியல ஒரு கம்யூனிட்டி கைட்லைன்ஸை நீங்கள் மீறிட்டீங்கன்னு சொல்லி பரவலாக போய் சேர்ந்து கொண்டிருந்த அந்த ஃபேஸ்புக் பக்கத்தை ஃபேஸ்புக் நிர்வாகம் முடக்கி இருக்கிறது அது உரிய விளக்கங்கள் தரல நாங்கள் அதுக்கான முயற்சிகள் எடுத்துட்டு இருக்கோம் கேட்டுக்கிட்டு இருக்கோம் ஆனால் அது வரைக்கும் காத்திருக்க முடியாது என்பதற்காக நாங்கள் இன்னொரு லிங்கில் எங்களுடைய ஃபேஸ்புக் பேஜை தொடங்கியிருக்கோம் இதில் வந்து பார்க்கிற நண்பர்கள் கீழே இணைப்பு கொடுத்துருக்கோம் அதை கிளிக் பண்ணி லைக் பண்ணுங்க எங்களோடு இணைந்திருங்கள் இணைந்து மக்களிடம் ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துவோம் நன்றி கடந்த முறை நீதிமன்றத்தினுடைய தீர்ப்புகள் அது ஏற்படுத்தின பல்வேறு டிஸ்கஷன்ஸ் தொடர்பாக நம்ம பேசணும் இந்த முறை ஆர்ஸ் வார என்னுடைய பஞ்சன்யா அவங்க வந்து ஒரு ஆர்டிகல் எழுதியிருக்காங்க ஏழு பக்க கட்டுரை நீதிமன்றம் தொடர்பாகவும் கொலிஜியம் சிஸ்டம்க்கு அகைன்ஸ்ட் ஆகவும் சில கருத்துக்கள் எல்லாம் முன்னிச்சிருக்காங்க பல்வேறு விஷயங்களை திரட்டி அவங்க அந்த ஆர்டிக்கல் எழுதியிருக்காங்க அது என்ன கன்வே பண்ணுது ஆர் எஸ் எஸ்க்கு எங்க இருந்து இந்த தேவை எழுது இதுக்கு முன்னாடி வரைக்கும் வந்து கவர்மெண்ட் சைடுல இருந்து சட்ட அமைச்சர் கிரண் ரிஜிஜு தொடர்ந்து நீதிபதிகளுடைய நியமனம் தொடர்பா கருத்துக்களை வெளிப்படையாக தெரிவிச்சிட்டு இருந்தாரு அதாவது உச்சநீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி கலந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த கூட்டத்திலேயே வெளிப்படையாக நீதிபதிகள் நியமனம் அப்படின்றது வெளிப்படையாக இல்லை அதுல டிரான்ஸ்பரன்சி இல்ல அப்படின்ற ஒரு கருத்தை வெளிப்படையாகவே சொல்லிட்டு இருந்தாரு அதோட இது வந்து என்ன பிரச்சனை நடக்குது நீதிபதிகள் நியமனத்துல நான் சுப்ரீம் கோர்ட் வந்தாலும் சரி

கொலீஜியம் ஏற்படுத்துன்னு சொல்றாங்க எல்லாரும் இந்த கொலிஜியன் சிஸ்டம் அப்படின்றதே வந்து தொண்ணூறுகள்ல தான் கொண்டு வரப்பட்டது நான் இதுக்கு முன்னாடி வரைக்கும் வேற முறை இருந்தது நீதிமதி நீதிபதிகளோட நியமனம் கொலிஜியன் சிஸ்டம் வந்ததுக்கு பிறகு முழுக்க முழுக்க நீதிபதிகளுடைய நியமனம் அப்படின்றது ஜுடிஷியரி அதாவது நீதித்துறையின் கீழே இங்க இயங்கக்கூடிய ஒரு விஷயமாக மாற்றப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொடங்கி அதாவது தொண்ணூத்தி மூணுலயே வந்து இந்த முறை நடைமுறைக்கு வந்தாலும் தொண்ணூத்தி அதுக்கான ஒரு விதி வகுக்கப்படுது அந்த விதியின் அடிப்படையில் தான் நீதிபதிகள் நியமனம் அப்படின்றது நடக்குது உச்ச நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி அவருக்கு கீழே இருக்கக்கூடிய அடுத்த நான்கு மூத்த நீதிபதிகள் அடங்கிய அந்த குழு தான் பொலிஜியம் இவர்கள் தான் வந்து உச்ச நீதிமன்றத்தினுடைய நீதிபதிகளை நியமிப்பது உயர்நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதிகளை நியமிப்பது அப்புறம் இந்த மாதிரியான டிரான்ஸ்பர் இந்த மாதிரியான விஷயங்களை வந்து முடிவு செய்யக்கூடியது இந்த கொலிஜியம் இந்த ஐந்து பேர் அடங்கிய நீதிபதிகள் கொண்ட குழு இந்த குழு வந்து ஒரு ரெக்கமெண்டேஷனை லா மினிஸ்ட்ரிக்கு அதாவது ஒன்றிய அரசுக்கு அமுச்சு வைப்பாங்க அதை வந்து ஒன்றிய அரசு ஏற்றுக்கொள்ளணும் அதற்கு பிறகு பிரதமருக்கு அனுப்பப்பட்டு குடியரசு தலைவர் தலைவருக்கு அனுப்பப்பட்டு ஒப்புதல் வழங்கிகள் நியமனம் பாடி அவங்க ரெஃபர் ஆமோதிச்சு அது சரியா சொல்ல போனா ஆமாம் ஆமோதிச்சு ஆகணும் அப்படின்றதுதான் ஏன்னா இப்போ ஏதாவது ஒரு தவறு இருந்துச்சுன்னா இல்ல ஏதாவது ஒரு டவுட் இருந்துச்சுன்னா கேட்கலாம் இப்போ உதாரணத்துக்கு சொல்ல போனால் இன்னைக்கு கேபினட்டினுடைய மாநில அரசுக்கும் ஆளுநருக்கும் இருக்கக்கூடிய உறவு தான் கேபினட் என்ன சொல்லுதோ அதை வந்து ஆளுநர் ஒப்புதல் அளிக்கணும் ஆனா ஏதாவது டவுட் இருந்தா கேட்கலாம் இந்த மாதிரி ஆனால் அதை தாண்டி அங்கே அந்த நடக்கிறது இல்லை அப்படின்றதா இன்னொரு பிரச்சனை ஆனா இங்க குளிஜியத்தை பொறுத்த வரைக்கும் இங்க அது நடக்கிறது இல்லை அதே மாதிரி தான் எப்படி ஆளுநர் வந்து காலம் தாழ்த்துறாரோ ஒரு சட்டத்தை ஒரு சட்டத்திற்கு ஒப்புதல் அளிக்காமல் இல்லாட்டினா அவருக்கு இருக்கக்கூடிய அதிகாரம் கான்ஸ்டியூஷன் வழங்கப்பட்டிருக்கக்கூடிய ரைட் இதெல்லாம் தாண்டி வந்து குடியரசுத் தலைவருக்கு ஒரு விஷயத்தை அனுப்பி வைக்கிறாரோ அதே மாதிரி சில விஷயங்கள் இன்னைக்கு அரசு தரப்பிலிருந்து நடக்குதுன்னு ஜுடிஷியரி தரப்புல இருந்து வைக்கக்கூடிய குற்றச்சாட்டாக இருக்கு நீதித்துறை என்ன சொல்றாங்க நாங்கள் நீதிபதிகளுடைய நியமனம் தொடர்பாக அழி அழிக்கக்கூடிய அந்த கோப்புகள் உடனடியாக ஒப்புதல் பெறாமல் அங்கே அரசு தரப்புல பெண்டிங்ல கிடக்குது அரசு வந்து நாங்கள் வந்து ஒரு இருபது பேர் அனுப்பிச்சு வச்சோம் அப்படின்னா ஒரு பத்து பேரை திரும்பி அனுப்புறாங்க இவங்கள ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படின்னு அனுப்புறாங்க ஆக்சுவலா பற்றிய ரூல் படி பார்த்தீங்கன்னா ரெண்டாவது முறை அவங்க அனுப்புனாங்க அப்படின்னா அவங்க அக்செப்ட் பண்ணிக்கணும் அப்படின்றதான் அது ஒரு ரூல் ஆனா அதையும் அக்செப்ட் திருப்பி அனுப்பி வைக்கிறாங்க உதாரணத்துக்கு ஒரு இருபது நீதிபதிகள் வந்து மாற்றம் செய்வதற்கோ இல்ல நியமனத்திற்கோ அனுப்பிச்சு வைக்கிறாங்க ஒரு இரண்டு நீதிபதிகள் மூன்று நீதிபதிகள் இவர்கள் தொடர்பாக கூடுதல் தகவல் வேணும் இந்த மாதிரியான விஷயங்களை கேட்கலாம் ஒன்றிய அரசு அதற்கு பிறகு அந்த கூடுதல் தகவல்களோடு இல்ல இவர்கள் அதுக்கு தகுதியான நபர்கள் அப்படின்னு கொலிசியம் முடிவெடுத்து திருப்பி ஒன்றிய அரசுக்கு அனுப்பி வைக்கும் பட்சத்துல அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் ஆனால் இன்னைக்கு அதையும் ஏற்றுக்கொள்ளாமல் அது திருப்பி அனுப்பி வைக்கப்படுது இந்த விஷயம் எப்படி வெளிப்படையாக தெரிய வருதுன்னா சமீபத்தில் சஞ்சய் கிஷன் கவுல் உச்ச நீதிபதி சஞ்சய் கிஷன் கவுல் தலைமையில இருக்கக்கூடிய அமர்வின் முன்னாடி ஒரு வழக்கு இந்த மாதிரி கொலிஜியம் ரெக்கமெண்ட் பண்ண பல நீதிபதிகள் நியமனம் அப்படின்றது தாமதம் ஏற்படுது இதை எதிர்த்துதான் அந்த வழக்கு பதிவு செய்யப்படுது அந்த வழக்கு விசாரணையின் போது கவுல் வந்து ஓபனா ஒரு விஷயத்த சொல்றாரு கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல கொடுத்த ரெக்கமெண்டேஷன் வரைக்கும் இன்ன வரைக்கும் பெண்டிங்ல இருக்கு அப்படின்றத வெளிப்படையாக சொல்றாரு கிட்டத்தட்ட மூன்று நான்கு ஆண்டுகளாக ஒரு ரெக்கமெண்டேஷன் அனுப்பிச்சு வச்சு ஆக்சுவலா பார்த்தோன்னா இந்த ப்ராசஸ் வந்து மூன்று நான்கு வாரங்கள் அதிகபட்சமாக ஒரு ரெண்டு மாசத்துக்குள்ள முடிய வேண்டிய ப்ராசஸ் மூன்று நான்கு ஆண்டுகளாக கொடுக்கப்பட்ட ரெக்கமெண்டேஷன் அப்படின்றது பெண்டிங்ல இருக்குது அப்படின்னா அப்போது கொலீஜியம் அதற்கு இருக்கக்கூடிய பவர் அவங்க முழுசா எக்ஸசைஸ் பண்ணல அப்படின்றதான் அப்ப இன்னைக்கு ஒன்றிய அரசு எதை நினைக்கிறாங்களோ யார் வந்து நீதிபதியாக இருக்கணும் எந்த நீதிபதி எந்த ஒரு நீதிமன்றத்திற்கு மாற்றப்படணும் யார் தலைமை நீதிபதியாக ஆஹ் உயர் உயர் தலைமை நீதிபதியாக வரணும் இந்த மாதிரியான பல விஷயங்கள்ல இவர்களுடைய தலையீடு இருக்கிறது அப்படின்றது நமக்கு நல்லா தெரியுது இதை யார் சொல்றா அப்படின்னா ஜுடிசியா ஓப்பனா சொல்லுது நான் சஞ்சய் கிஷன் கவுல வந்து ஓப்பன் கோர்ட்ல சொன்ன கருத்து தான் இது இவ்வளவு நாளா இது வந்து ஜனநாயகத்திற்கு விரோதமானது அப்படின்ற கருத்தை அவர் வெளிப்படையாக சொன்னார் ஒரு நீதிபதி நியமனம் தொடர்பாக குலிஜியம் கொடுக்கக்கூடிய ரெக்கமெண்டேஷனை இவ்வளவு நாள் பெண்டிங் வைக்கிறது தவறு ஃபர்ஸ்ட் அப்புறம் இரண்டாவது முறையாக அனுப்பி வைக்கப்படக்கூடிய அந்த ரெக்கமெண்டேஷனை ஏற்றுக்கொள்ளாமல் மீண்டும் அனுப்பி வைப்பதும் தவறு இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அந்த விதிக்கு எதிரானது அப்படின்றத அவர் கிளியரா வெளிப்படையாக சொல்றாரு இதுதான் அதோடைய பேக்ரவுண்ட் நம்ம பார்க்க போனா அப்போ இன்னைக்கு கிரண் ரிஜுஜு சட்ட அமைச்சர் கிரண் ரிஜுஜு கடந்த சில மாதங்களாக வெளிப்படையாக ஜுடிஷியரிய விமர்சிச்சுட்டு வர்றது அதாவது குறிப்பா கொலீஜியம் சிஸ்டத்தை அவர் வெளிப்படையாக விமர்சிச்சிட்டு வர்றதை நம்மளால பார்க்க முடியுது ஏன்னா நீதித்துறையினுடைய பொறுப்பு அப்படின்றது நீதி வழங்குவது மட்டும்தான் நீங்க வந்து வழக்குகளை கவனிச்சுக்கங்க அப்பாயின்மெண்ட்ல நீங்க ஏன் தலையிடுறீங்க அப்படின்றதான் அவருடைய கருத்தா இருக்கு உங்களுடைய வேலை வழக்குகளை விசாரிச்சு அதற்கு தீர்ப்பு வழங்கும் தவிர நீதிபதிகளுடைய நியமனம் அப்படின்றது உங்களுடைய வேலை கிடையாது அப்படின்றத வெளிப்படையாக சொல்றாரு நடைமுறையில் இருக்கக்கூடிய ஒரு முறையே தவறு அப்படின்றது அவருடைய கருத்து ஏன் தவறுன்னு சொல்றாருன்னா பாஜக அரசு வந்த உடனே ஒரு விஷயத்தை செஞ்சாங்க நீதிபதி நியமனம் அப்படின்றது நீதிபதிகளோட நியமனம்ன்றது கொலிஜன் சிஸ்டத்துக்கு பதிலாக நேஷனல் ஜுடிஷியல் அப்பாயின்மென்ட் கமிஷன் அப்படின்னு சொல்ற ஒரு அமைப்பை உருவாக்குனாங்க இந்த அமைப்பு தான் வந்து நீதிபதிகளை நியமிக்கும் இதுக்கு முன்னாடி வரைக்கும் நான் சொன்ன மாதிரி தலைமை நீதிபதி அவர் கீழே இருக்கக்கூடிய நான்கு நீதிபதி இதுதான் கொலிஜியம் இவர்களா நியமனம் அப்படின்றதுக்கான பொறுப்பு ஆனா இப்ப இந்த அமைப்பு அப்படின்றது மூன்று நீதிபதிகள் உச்ச தலைமை நீதிபதி அப்புறம் சீஃபா இருக்கக்கூடிய அதாவது மூத்த இரண்டு நீதிபதிகள் இந்த மூன்று நீதிபதிகள் அதோடு இல்லாம இந்த பக்கமா யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா அரசு தரப்புல இருந்து சட்ட அமைச்சர் அதற்கு கீழே வந்து ஒரு குறிப்பிட்ட துறையில வல்லுனத்துவம் பெற்ற இரண்டு நபர்கள் அப்ப யோசிச்சு பாரு சரியா சொல்ல போனா இருந்து மூன்று பேர் அப்புறம் அரசு தரப்பிலிருந்து இருந்து மூன்று பேர் ஏன்னா அந்த ரெண்டு பேரை தேர்ந்தெடுக்க போறது அரசுதான் சட்டத்துறை அமைச்சர் இருந்தாலும் கூட அந்த ரெண்டு பேர் ஈக்குவலா இருக்கும் மாதிரி அந்த அந்த அமைப்பு உருவாக்கப்பட்டது பட் அமைப்புக்கு எதிராக உச்ச வழக்கு தொடரப்பட்டு உச்ச அந்த அமைப்பை கலைத்தது அந்த அமைப்பு அமைப்பு அமைக்கப்பட்டது அப்படின்றது தவறு அப்படின்ற ஒரு முடிவு ஆஹ் அது வந்து நலன் வாய்டு அப்படின்னு அறிவிக்கப்பட்டது ஆக்சுவலா அது வந்து ஒரு சட்டம் இயற்றப்பட்டது அதேதான் வந்து வைஸ் பிரசிடென்ட் அதாவது குடியரசு துணைத் தலைவர் சமீபத்துல மீண்டும் வந்து இந்த விஷயம் இந்த பிரச்சனை பேசப்படும் போது கிரண் ரிஜிஜு இந்த விஷயத்தை வெளிப்படையாக பேசிக் கொண்டிருக்கும் போது இவரே வந்து வெளிப்படையாக பேசுறாரு என்னன்னா இந்த சட்டம் இயற்றப்பட்டது பார்லிமெண்ட்ல ஏற்றப்பட்டது இந்த பார்லிமெண்ட்ல இரண்டு அவைகளிலும் முழுமனதோடு இயற்றப்பட்ட ஒரு சட்டத்தை எப்படி வந்து நீதிமன்றம் ஸ்டக் டவுன் பண்ணாங்க அது அந்த அமைப்பை வந்து செல்லாது அப்படின்னு எப்படி அறிவிச்சாங்க அப்படின்ற ஒரு கேள்வியை அவரு வெளிப்படையாக முன்வைச்சார் அப்போ அந்த அமைப்பு அப்படின்றது இன்னைக்கு ஒன்றிய அரசுக்கு தேவைப்படக்கூடிய ஒன்றாக இருக்குது அப்படின்றத நம்ம வெளிப்படையாக புரிந்து கொள்ள முடியுது ஏன்னா இன்னொரு பக்கத்துல நம்ம பாக்குறோம் இப்ப நீதிபதிகளினுடைய நியமனத்துல இவ்வளவுக்குள்ள குளறுபடி இருக்கக்கூடிய அதே நேரத்துல நீதித்துறையினுடைய நடவடிக்கைங்க கடுமையாக விமர்சி விமர்சிக்கப்பட்டு வருது நம்ம கடந்த முறை பேசும் பொழுதும் கூட ஒரு நான்கு வழக்குகளை எடுத்து அந்த நான்கு வழக்குகளை நீதிமன்றம் எப்படி அணுகுச்சு அப்படின்றத நம்ம பார்த்தோம் ஸோ அதே மாதிரி பல விஷயங்கள் இன்னைக்கு நீதித்துறை வந்து பல முக்கியமான வழக்குகளை காலம் தாழ்த்துறாங்க விசாரிக்காம காலம் தாழ்த்துறாங்கன்றது இன்னைக்கு பல நபர்களால் முன்வைக்கக்கூடிய ஒரு குற்றச்சாட்டாக இருக்குது உதாரணத்துக்கு சொல்ல போனால் இன்னைக்கு எலெக்ஷன் பாண்டு அந்த பாண்ட் தொடர்பான வழக்கு கிட்டத்தட்ட ஆறு ஏழு வருஷமா நிலுவையில் இருக்கு சிஏஏ குடியுரிமை திருத்த சட்டத்திற்கு எதிராக தொடரப்பட்ட வழக்கு வருட கணக்குல நிலுவையில கிடக்குது அதாவது காஷ்மீருக்கு வழங்கப்பட்ட சிறப்பு அங்கீகாரத்தை அந்த ரத்து செய்ததற்கு எதிராக தொடரப்பட்ட வழக்கு இன்னும் ஆண்டு கணக்குல நிலுவையில் கிடக்குது இதே மாதிரி நம்ம லிஸ்ட் போட்டுக்கிட்டே போகலாம் அதாவது டிமானிடைசேஷனுக்கு எதிராக தொடரப்பட்ட வழக்கு ஐந்து ஆறு ஆண்டுகள் கழித்து இப்போதான் விசாரணைக்கு எடுத்திருக்கிறாங்க அப்போ இப்படிப்பட்ட மக்கள் நேரடியாக பாதிக்கப்படக்கூடிய வழக்குகள் எல்லாமுமே நிலுவையில் இருக்குது இதை வந்து உடனடியாக விசாரிக்க மாட்டாங்க தேவையற்ற சில வழக்குகள் ஏற்றுக்கொள்ளப்படுது விசாரணைக்கு உடனடியாக உதாரணத்துக்கு சொல்ல போனா நம்மளே வந்து இதை பற்றி நிறைய பேசி இருக்கிறோம் ஒரு குறிப்பிட்ட நபர் ஜாமீன் மனு தாக்கல் செய்யறாருனா அருணாத் கோசாமி ஜாமீன் மனு தாக்கல் செய்யறாருனா இன்னைக்கு தாக்கல் செய்த வழக்கு நாளைக்கே விசாரணைக்கு வருது அடுத்த நாளை தீர்ப்பு வழங்கப்படுது இதெல்லாம் நடந்திருக்கு இது வந்து உச்ச நீதிமன்றத்தினுடைய வழக்கறிஞர்கள் ஓய்வு பெற்ற நீதிபதிகளை சுட்டி காட்டியிருக்கிறாங்க இவ்வளவு வேகமாக இந்த வழக்குகளை ஏன் விசாரிக்கணும் அப்படின்றதெல்லாம் அதே மாதிரி சில முக்கியமான வழக்குகள் தேவையற்ற வழக்குகள் விசாரணைக்கு ஏற்றுக்கொள்ளப்படுது இன்னும் ஒரு உதாரணத்துக்கு போனால் இன்னைக்கு வந்து மதமாற்றம் அப்படின்றது பணத்திற்காக இதெல்லாம் நடக்குது ஏதோ இதை தடுத்து நிறுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு பாஜகவை சேர்ந்த அஸ்வினி உபாத்யாயா அப்படின்ற ஒரு நபர் அவர் யாருன்னா பாஜகவுடைய செய்தி தொடர்பாளர்களில் ஒருத்தர் அவர் இது போன்ற வழக்குகளை போடுவதற்கே வந்து ஃபேமஸான ஒரு நபர் அதாவது இந்த மாதிரி தேவையற்ற வழக்குகள் இதெல்லாம் போடக்கூடிய ஒரு நபர் அந்த நபர் போடக்கூடிய ஒரு வழக்கு என்னென்னா இந்த மாதிரி காசு கொடுத்து மதமாற்றம் நடக்குது மதமாற்றத்தை தடுத்து நிற்கணும் நிறுத்தணும் அப்படின்னு ஒரு வழக்கு போடுறாரு அந்த வழக்கு இன்னொரு நீதிபதியால் தள்ளுபடி செய்யப்படுது பாலினாரிமன் என்ன பண்றாரு அந்த வழக்கை தள்ளுபடி செய்கிறாரு இதெல்லாம் ஒரு வழக்காக அதை எடுத்துட்டு வந்து நீதிமன்றத்தினுடைய நேரத்தை ஏன் வீணடிக்கிறீங்கன்னு கேட்குறாரு நீங்க இந்த வழக்கை நீங்க இது பண்ணாட்டின்னா நீங்கள் நீங்க விட்ரா பண்ணலன்னா நான் உங்களுக்கு ஃபைன் போடுவேன்னு சொல்றாரு அப்படியாக நிராகரிக்கப்பட்ட அந்த வழக்கு மீண்டும் விசாரணைக்கு ஏற்றுக்கொள்ளப்படுது எம் ஆர் ஷா அப்படின்ற ஒரு நீதிபதி அதை விசாரணைக்கு ஏற்றுக்கொண்டு இன்னைக்கு அது ஒரு என்ன சொல்றது முக்கியமான வழக்காக கருதப்பட்டு விசாரிக்கப்பட்டு வருது இன்னைக்கு எல்லா மாநிலங்கள்லயும் வந்து மதமாற்ற தடை சட்டத்தை அமல்படுத்த வேண்டும் நோக்கி அந்த வழக்கு இன்னைக்கு நகர்ந்துகிட்டு இருக்கு இன்னைக்கு பாஜக ஆளக்கூடிய பல மாநிலங்களில் மதமாற்ற தடை சட்டம் கொண்டு வரப்பட்டு அது எப்படி தவறாக பயன்படுத்தப்பட்டு வருதுன்னு நமக்கு நல்லா தெரியும் அப்படிப்பட்ட ஒரு உள்நோக்கம் கொண்ட ஒரு வழக்கு இன்னைக்கு விசாரணைக்கு ஏற்றுக்கொள்ளப்பட்டு அது நடந்துகிட்டு இருக்கு நான் சொன்னேன்ல ஏற்கனவே இவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த வழக்குகள் இல்லாமே பெண்டிங்ல இருக்கு அதே நேரத்துல இப்படி தேவையற்ற வழக்குகள் இதெல்லாம் வந்து வழக்குக்கான தகுதியே இல்லாது விசாரிப்பதற்கான தகுதியே இல்லாத வழக்குன்னு சொல்லப்பட்ட வழக்குகள்லாம் இன்னைக்கு விசாரணைக்கு ஏற்றுக்கொள்ளப்பட்டு விசாரணை நடத்தப்பட்டு வருது சோ ஒரு புறம் இப்படியாக இருக்குது நீதித்துறை மீது இவ்வளவு விமர்சனங்கள் இருக்கு தாமதமாக விசாரிக்கிறாங்க தேவையற்ற வழக்கு விசாரிக்கிறாங்க தேவையற்ற ஆர்டாம் போடப்படுதுன்ற மாதிரி இன்னொரு புறம் இன்னைக்கு நீதிபதிகளுடைய நியமனம் அப்படின்றத எங்களுடைய கண்ட்ரோல்ல முழுமையாக இருக்கணும் அப்படின்றது அரசு விரும்புதோ அப்படின்றது இதன் மூலமாக நமக்கு கிளியரா தெரியுது ஏன்னா சில முக்கியமான நீதிபதிகளுடைய நியமனத்துல அரசினுடைய தலையீடு எப்படி இருந்ததுன்னு நம்ம கடந்த காலங்கள்ல பார்த்தோம் உதாரணத்துக்கு சொல்ல போனா ரெண்டாயிரத்தி பதினாலு பாஜக பொறுப்பேற்ற உடனேயே இந்த நீதிபதிகள் நியமனத்தில் அதனுடைய தலையீடு அப்படி இருந்து கோபால் சுப்பிரமணியம் மூத்த வழக்கறிஞர் கோபால் சுப்பிரமணியத்தினுடைய நியமனத்துல இருந்து நமக்கு தெரிய வந்தது அவருடைய நியமனம் அப்படின்றது தடுத்து நிறுத்தப்பட்டது அவர் கடைசியில் அவர் நீதி நீதிபதியாக நியமிக்கவே படவில்லை எதற்காக அப்படின்னா அவர் ஷொராபுதீன் என்கவுண்டர் கேஸ்ல அவர் அமிக்கஸ்கூரியாக செயல்பட்ட ஒரு நபர் அவ்வளவுதான் யாருக்கு எதிரான கேஸு அமித்ஷா அவர்களுக்கு எதிரான கேஸு அதில் வந்து நீதிபதி நீதிமன்றத்திற்கு உதவுவதற்காக நீதிமன்றத்தால் நியமிக்கப்பட்ட ஒரு நபர் அவர் அந்த விஷயத்துல நடந்து கொண்ட விதம் அப்படின்றது பாஜகவுக்கு பிடிக்கல அவரே அவர் வெளிப்படையா சொல்றாரு அதை தான் என்ன வந்து ஜட்ஜை அப்பாயின்ட் பண்றதுக்காக பொலிசியம் கொடுத்த ரெக்கமெண்டேஷனை ஒன்றிய அரசு ஏற்றுக்கொள்ளவே இல்லை அப்படின்ட்டு சோ அன்னைக்கு தொடங்கி இன்னும் பல விஷயங்கள் நம்ம சுட்டி காட்டிக்கிட்டே வரலாம் ரெண்டாயிரத்தி பதினெட்டு கே எம் ஜோசப் அவர்களுடைய நியமனம் அப்படின்றது எப்படி தடுத்து நிறுத்தப்பட்டு கிட்டத்தட்ட ஏழு எட்டு மாசம் கழிச்சு தான் அவருடைய நியமனம் அப்படின்றது நடந்தது ஏழு மாசத்துக்கு சில நீதிபதிகள் ஹம் அரசுக்கு எதிராக இருக்காங்க அவங்களுடைய பார்வையிலிருந்து விலகி போறாங்க அதனால ஒட்டுமொத்தமாக நீதித்துறையை தன்னுடைய கட்டுப்பாட்டு கீழே கொண்டு வரணுன்றதனுடைய முதல் ஸ்டெப்பா இருக்கலாமா எக்ஸாக்ட்லி நீங்க சொல்றது அப்படியாக நம்மளால் பார்க்க தூண்டுது ஏன்னா இன்னைக்கு அரசினுடைய பிரதிநிதியாக சட்டத்துறை அமைச்சர் வெளிப்படையாக பேசுறாரு நீதிபதிகள் நியமனத்துல பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு பிறகு குடியரசுத் துணைத் தலைவர் வெளிப்படையாக பேசுறாரு நீதிபதி நியமனத்தை பற்றி இன்னைக்கு அதனுடைய தொடர்ச்சியா ஆர்எஸ்எஸ்இனுடைய மவுத் பீஸா இருக்கக்கூடிய அவர்களுடைய பத்திரிகை வந்து இன்னைக்கு வெளிப்படையாக ஒரு கட்டுரை எழுது நீதிபதி நியமனம் தொடர்பாக நீதிபதிகளுடைய நியமனம் தொடர்பாக இப்போ நம்ம ஜனநாயகத்தினுடைய அடிப்படை ஒண்ணு சொல்லுவோம் மக்களால் மக்களுக்காக மக்களே நடத்தக்கூடிய ஒரு ஆட்சி இதை வந்து அப்படியே கேள்வி பண்ற மாதிரி நீதிபதிகளால் நீதிபதிகளுக்காக நீதிபதிகளே நடத்தக்கூடிய அப்படின்ற மாதிரி ஒரு தலைப்பை போட்டு நீதிபதிகள் தேர் தேர்வு தேர்வு செய்யப்படக்கூடிய இந்த விதம் அப்படின்றது தவறு அப்படின்ற மாதிரி இன்னைக்கு ஆர்எஸ்எஸ் வந்து வெளிப்படையாக எழுதுறாங்க அப்போ இன்னைக்கு ஆர் எஸ் எஸ் இறங்கி வந்து நீதிபதி வந்து நீதிபதிகளுடைய நியமனத்தை விமர்சிக்கிறாங்க அப்படின்ற போது நம்ம அதை எப்படி பார்க்க வேண்டிய தேவை இருக்குன்றத நம்ம கவனிக்கணும் இன்னொன்னு ஆர் எஸ் எஸ் அதுல சொல்லக்கூடிய குற்றச்சாட்டுகள் எல்லாம் அதுல ஏற்கனவே நீதிபதிகள் நியமனம் நீதிபதிகளாக இருக்கக்கூடிய நபர்கள் அதுல வந்து போதிய பிரதிநிதித்துவம் இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து தரப்பினருக்கும் போதிய பிரதிநிதித்துவம் இல்லை அப்படின்ற ஒரு விஷயம் தொடர்ந்து முன்வைக்கப்பட்டு வருது உச்சநீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதியாக ரமணா அவர்கள் இருக்கும் பொழுது அவர் வெளிப்படையாக ஒரு விஷயத்தை சொன்னார் எல்லா சாதி சாதியினருக்கும் இங்க பிரதிநிதித்துவம் இல்லை அப்படின்றத அவர் சொன்னார் ஆனால் அவர் இருந்த காலத்திலேயே இந்த பிரதிநிதித்துவம் கொடுப்பதற்கான வாய்ப்பு இருந்த போது கிட்டத்தட்ட இரநூறு இரநூறுக்கும் மேற்பட்ட நீதிபதிகள் நியமனத்திற்கான வாய்ப்பு இருந்தபோது அதை அவர் நடைமுறைப்படுத்தல அது வேற விஷயம் பட் அவர் வெளிப்படையாக அந்த விஷயத்தை சொன்னார் அப்போ ஆர் எஸ் எஸ் இதை சுட்டி காட்டுதா அப்படின்னு பார்த்தா கண்டிப்பா சுட்டி காட்டாது இன்னைக்கு பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய நீதிபதிகள் எல்லாருமே ஒரு குறிப்பிட்ட சாதி உயர் சாதியை சேர்ந்தவர்களாக இருக்கிறார்கள் இதை வந்து அரசு சுட்டிக்காட்டுமா அப்ப இன்னைக்கு ஆர்எஸ்எஸ் எதை சுட்டி காட்டுது அப்படின்னா நீதிபதிகளுடைய நியமனத்தில் அரசினுடைய தலையீடு வேணும் இப்ப இருக்கக்கூடிய நடவடிக்கை அப்படின்றது இப்ப இருக்கக்கூடிய நடவடிக்கையே அரசினுடைய தலையீடு இருக்குன்றத நம்ம சொல்றோம் அதற்கான உதாரணங்களை தான் இவ்வளவு சுட்டி காட்டுறோம் நீதிபதி கவுல் சொல்லக்கூடிய விஷயம் என்னவாக இருக்கு நாலு வருஷத்துக்கு முன்னாடி நாங்க கொடுத்த இவரை நீதிபதியா நியமிங்க அப்படின்னு நாங்க கொடுத்ததை நீங்க ஏத்துக்கலவே இல்லையே இது எப்படி வந்து ஜனநாயகபூர்வமான நடவடிக்கை இருக்கும் அப்படின்றத அவர் கேள்வி எழுப்புறாரு அப்ப ஆல்ரெடி வந்து பேருக்கு தான் கொலிஜியம்னு ஒண்ணு இருக்குது உதாரணத்து இன்னைக்கு இவ்வளவு வேகமாக கவுல் வந்து இவ்வளவு வேகமாக இவ்வளவு வெளிப்படையாக இந்த அரசினுடைய செயல்பாட்டை விமர்சிக்க கூடிய அதே அதே சமயத்துல அரசு வந்து திருப்பி அனுப்புது இவர்கள் அனுப்பிய ஒரு இருபது நீதிபதிகள் நியமனம் தொடர்பாக அவங்க அனுப்புன அந்த ரெக்கமெண்டேஷனை அன்னைக்கே திருப்பி அனுப்புறாங்க அதை பற்றி அவளுக்கு கவலையே கிடையாது அரசுக்கு அதை பற்றி கவலையே இல்லை அந்த இருபது பேர்ல பாதிக்கும் மேற்பட்டோர் இரண்டாவது முறையாக அனுப்பப்பட்டவர்கள் அப்போ இன்னைக்கு ஆர் எஸ் எஸ் யோசிக்கக்கூடிய விஷயம் முழுமையாக அன் இன்னைக்கு நீதிபதிகள் நியமனத்துல அரசு தலையீடு இருக்குதான்னு கேட்டீங்கன்னா இருக்குது அப்படின்றத இன்னைக்கு நீதித்துறையை ஒத்துக்கிட்டு இருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது கவுலினுடைய அந்த கருத்து ஒத்துக்குது ஆனா இன்னைக்கு அதிகாரப்பூர்வமாக நீதிபதிகளுடைய நியமனம் அப்படின்றது அரசு கிட்ட வரணும் அப்படின்றதான் எங்களுடைய எண்ணமாக இருக்குது நீதித்துறையில மாற்றம் வரணும் அப்படின்றத அரசை எதிர்க்கிற நபர்களும் சொல்றாங்க அரசை ஆதரிக்கிற ஆர் சொல்றாங்க இப்போ இந்த இரண்டு வேறுபாட்டையும் தெளிவுபடுத்திங்கன்னா கரெக்டா இருக்கும் நீதிபதிகள் நியமனத்துல வெளிப்படைத்தன்மை இருக்கணும் அப்படின்னு பாஜக சாராத நடுநிலையாளர்கள் ஜனநாயகத்தை விரும்பக்கூடியவர்கள் வைக்கக்கூடிய அந்த விமர்சனம் அப்படின்றது வேற இன்னைக்கு ஆர்எஸ்எஸ் எஸ் எஸ் வைக்கக்கூடிய விமர்சனம் அப்படின்றது வேற இவர்கள் வைக்கக்கூடிய விமர்சனம் அப்படின்றது அரசினுடைய தலையீடும் கூடாது நீதித்துறை எல்லாமே நாங்கதான் பார்த்துப்போம் அப்படின்ற ஒரு எண்ணமும் கூடாது இதற்கு இடைப்பட்ட காலத்துல இடைப்பட்ட நிலையில ஒரு வெளிப்படைத்தன்மை அப்படின்றது வேணும் அப்படின்றது அவருடையது ஆனா பாஜக அரசு வந்ததற்கு பிறகு இன்னைக்கு நீதித்துறையில் அரசினுடைய தலையீட்டை எல்லாம் பார்த்ததற்கு பிறகு இந்த கொலீஜியம் சிஸ்டத்தையாவது காப்பாற்றணுன்ற ஒரு நிலைமைக்கு இவர்கள் தள்ளப்பட்டிருக்கிறாங்க அதை தான் நம்ம இன்னைக்கு பார்க்குறோம் ஏற்கனவே இதை விமர்சித்து வந்தவர்கள் இன்னைக்கு இதே சிஸ்டத்தையாவது பாதுகாக்கணுன்ற ஒரு நிலைமைக்கு வந்துட்டாங்க ஏன்னா இன்னைக்கு அரசினுடைய தலையீடு அந்த அளவுக்கு ஆயிடுச்சு இன்னைக்கு கொலீஜியம் தான் வந்து நீதிபதிகள் நியமனத்திற்கான பொறுப்பான அமைப்பு அப்ப அந்த அமைப்பில் இன்னைக்கு அரசினுடைய தலையீட்டை பார்க்கும் பொழுது ஒருவேளை நாளைக்கு அரசுக்கு சம பங்கு கொடுத்துட்டோம் அப்படின்னா நீதிபதிகள் நியமனத்துல அரசுக்கு சம பங்கு கொடுத்துட்டோம் அப்படின்னா ஏற்கனவே கொண்டு வந்த அந்த அமைப்பு நடைமுறைப்படுத்தப்பட்டிருந்துச்சு அப்படின்னா உண்மையில் ஒரு நீதிபதியை கூட கொலிஜியம் ரெக்கமெண்ட் பண்ண முடிஞ்சிருக்காது அப்புறம் இருக்கும் இருக்கும்போது கூட இத பண்ண முடியும் இதாவது பண்ண முடியல அதான் நம்ம பாக்குறோம் ஆர் எஸ் எஸ் ஒரு கோரிக்கை என்னவா இருக்கு ஆர் கோரிக்கை நம்ம பங்கு கேக்குதா இல்ல அரசாங்கம் தான் கொலிஜியம் சிஸ்டமே வேணும் அரசாங்கம் தான் ஜட்ஜஸ் தேர்வு பண்ணணும்னு ஆர் எஸ் எஸ் சொல்லுதா ஆர் எஸ் டிமாண்ட் என்ன ஆர் ஒரு டிமாண்ட் அதுவா தான் இருக்கு கொலிஜியம் சிஸ்டம் கூடாது ஏற்கனவே இன்னைக்கு பாஜக கொண்டு வந்த பாஜக அரசு கொண்டு வந்த அந்த நேஷனல் ஜுடிஷியல் அப்பாயின்மெண்ட் கமிஷன் அப்படின்ற அந்த அமைப்பு மீண்டும் கொண்டு வரப்படணும் அப்படின்றதா அந்த அமைப்பை கொண்டு வந்தா என்ன நடக்கும் நான் ஏற்கனவே சொன்னேன் நீதி நீதித்துறை சார்பாக அரசு சார்பாக மூன்று பேர் அப்படின்னு வரும்பொழுது அந்த மூன்று பேருக்கு இவங்க கிட்ட அப்பர் இல்லாத போதே இவர்கள் இன்னைக்கு அப்பர் ஹேண்ட் எடுத்துக்கிட்டு இருக்காங்கன்ற போது மூன்று பேர் இவர்கள் தரப்பு அப்படின்ற போது ரொம்ப எளிதாக என்ன யோசிக்க கூடியது நடக்கும் யாரை நீதிபதியாக நியமிக்கணும் அப்படின்றது இன்னைக்கு நூறு சதவீதம் அரசால் நியமிக்கப்படும் அரசால் முடிவு செய்யப்படும் என்ன இம்பாக்ட் ஏற்படுத்தும் அதான் மற்ற நீ நம்ம ஏற்கனவே பேசின விஷயம்தான் இன்னைக்கு பல வழக்குகள் இன்னைக்கு பெண்டிங்ல இருக்குன்னு சொல்கிறேன்ல அந்த பல வழக்குகள் இன்னும் இரண்டு மடங்காக மாறுவதற்கு வாய்ப்பும் இருக்கு இன்னைக்கு முக்கியமான வழக்குகளை உடனடியாக விசாரிக்காம ஆண்டு கணக்கில் இழுத்தடிப்பது அப்படின்றது அந்த எண்ணிக்கை வந்து அதிகரிக்கும் அப்போ அந்த நீதிபதி தீர்ப்புகள்ல நமக்கு வெளிப்படையாக பல விஷயங்கள் நமக்கு தெரியும் இன்னொரு விஷயம் இந்த பாஜக அரசு வந்ததுக்கு பிறகுதான் உச்ச நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதியாக பணியாற்றியவர்களுக்கு அவர்களுடைய ஓய்வுக்கு பிறகு முக்கியமான பொறுப்புகள் கொடுக்கப்பட்டது சதாசிதம் அவர்களுக்கு கவர்னர் பொறுப்பு கொடுக்கப்பட்டது ரஞ்சன் கோகாய் அவர்களுக்கு நாடாளுமன்ற உறுப்பினர் பொறுப்பு கொடுக்கப்பட்டது இதையெல்லாம் இதெல்லாமுமே வந்து எப்படியாவது நீதித்துறை தன்னுடைய கட்டுப்பாட்டில் கொண்டு வருவதற்கு அரசு மேற்கொள்ளக்கூடிய பாஜக அரசு மேற்கொள்ளக்கூடிய அந்த முயற்சி தான் அந்த முயற்சியினுடைய ஒரு பகுதியில் இன்னைக்கு அதற்கு பலம் சேர்க்கக்கூடிய வகையில ஆர்எஸ்எஸ் எஸ் இறங்கி களம் இறங்கியிருக்கு அதைத்தான் நம்ம இன்னைக்கு ஆபத்தா பார்க்கணும் ஆர்எஸ்எஸ் களம் இறங்கி இருக்குது இன்னைக்கு வெளிப்படையாக பேசுது கொலிஜியத்தை எதிர்த்து பேசுது அப்படின்னு அவருடைய மவுத் பீஸா இருக்கக்கூடிய அந்த பத்திரிகை வந்து இன்னைக்கு ஏழு பக்கம் கட்டுரையை தைரியமாக எழுதுறாங்க அப்படின்னா இவர்கள் வந்து ஒரு முடிவுக்கு வந்து சேர்ந்துட்டாங்க அப்படின்றத நம்மளால புரிந்து கொள்ள முடியும் மக்கள் முன்னாடி வச்சிருக்கோம் வச்சிருக்கும் என்ன சொல்றாங்கன்னு பார்ப்போம் மற்ற நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி வணக்கம் வணக்கம்